ஹாய், குட் மார்னிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். பல தரப்பட்ட துறைகளையும் ஆராய்ந்து அதை கூர்ந்து கவனித்து அவைகளை பேசுவது ரியல் ரேடோ ரியாலிட்டி சேனலின் முக்கியத்துவம் ஆகும். பல துறைகளை பற்றி பேசுகிறது ரியல் ரேடோ ரியாலிட்டி. சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, குவிஸ், ரிடல்ஸ், நிறைய விஷயங்கள், டான்ஸ், மியூசிக், எல்லாவற்றையும் பேசும் ரியல் ரேடோ ரியாலிட்டி இன்று தனது ஸ்மார்ட் கிச்சன் நயன் எட்டு வீடியோக்களை ஏற்கனவே போட்டிருக்கிறது. பார்க்காதவர்கள் ரியல் ரேடோ ரியாலிட்டி சேனலை ஓபன் பண்ணி தாராளமாக பாருங்க. இன்னைக்கு ஈவினிங் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, காலிஃப்ளவர் பக்கோடா. ஓகேவா? ஆமா, காத்துடுங்க. ஈவினிங் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட போறோம். அதனுடைய செய்முறை இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா பண்றோம் இல்ல, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த காலிஃப்ளவரை நல்லா கழுவி அருமையா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது பாத்தீங்களா, தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. அப்புறம் இஞ்சி பெஸ்ட் ரெடியா இருக்கு. அதை பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க, செம்ம கலர்ல இருக்கு. எலுமிச்சம்பழம் போடுவாங்க போல இருக்கு பாத்தீங்களா, எலுமிச்சம்பழம் இருக்கு. அப்புறம் வழக்கம் போல ஆயில். ஆமா, இப்போ இது வந்து அவங்க என்ன பண்றாங்க, மிக்ஸ் பண்ணி போறாங்க. அந்த காலிஃப்ளவர் அண்ட் அப்புறம் அந்த மசாலா இருக்குல்ல, அது அந்த பேஸ்டா இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுட்டு அது மிக்ஸ் பண்ணுறது, கலக்கிறது. கலக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி ஊற வைப்பாங்க போல இருக்கு. பார்க்கலாம் என்ன செய்யறாங்கன்னு. ஆ, உப்பு கொஞ்சம் போட்டுருக்காங்க. ஆமாம், அந்த கழுவி வச்ச அந்த பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல காலிஃப்ளவர், அதுதான் அது. அது எடுத்து அந்த அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் வாட்ரு போடுறாங்க போல இருக்கு, வாட்ரு. ஆமாம், அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறது, அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் ரவுண்ட். அப்போதான் நம்மளுக்கு அந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா ருசியா உப்பு மிளகாய் தூள் எல்லாமே போய் சேரும். ஆமா, அப்பதான் டேஸ்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, அப்பதான் அந்த உப்பு மிளகாய் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்னோடு ஒண்ணு கலந்து அப்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படி சொல்றாங்க. போடுறாங்க பாத்தீங்களா, அந்த காலிஃப்ளவர் அந்த பீசஸ் தான், கட் பண்ண பீசஸ் தான். நீங்களும் அந்த மாதிரி உங்க கிச்சன்ல ட்ரை பண்ணும்பொழுது பக்காவா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் தயாரா வச்சுக்கோங்க, ரெடியா வச்சுக்கோங்க. பாருங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, பாருங்க பியூட்டிஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறாங்க. வெரி குட், நைஸ், நல்லா இருக்கு பாருங்க. கலர் பார்த்தீங்களா, இப்பவே இந்த மிளகாய் தூள் வாசனை மூக்கு தொளிக்குதுங்க. இப்படி ஊற வச்சு இப்படி பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு கால் மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் அதில் உப்பு காரம் எல்லாமே ஏறும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்களா, ஒரு கடாய் வச்சு, கடாய் வச்சு ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் நம்ம பக்கோடா எப்படி போடலாம்னு காட்டுறோம். ஓகே, இப்போ இது ஊறணும், ஒரு கால் மணி நேரமாவது ஊறணும். ஊறினாதான் அதோட ஃபுல்லா இன்க்ரிமெண்ட் எல்லாம் போய் சேரும். அதுக்கு மிளகாய் தூள், உப்பு, அந்த எலுமிச்சி பழம் போட்டுருக்குறோம் தெரியுமா, எல்லாமே போயிட்டு அதுக்கு பக்காவாகும். சரிங்களா, நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணுமானா மிளகாய் தூள் எப்படியா இருக்கணும்னு சொன்னி கேளுங்க, நான் கமெண்ட்ல சொல்றேன். ஓகேங்களா, தேங்க் யூ. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு பக்காவா வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அத மசாலால நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம். செம்மையா அப்ப பதமா இருக்கு. இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ண போறோம், எண்ணெயில போயிட்டு பொரிச்சு எடுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் எப்படி வந்து அப்படியே பாருங்க, பொங்குது, நல்லா கொதிக்குது.
அது பாருங்க இந்த பக்கோடா காலிஃப்ளவர் பக்கோடா பாத்தீங்களா அதே வந்து ஒரு பொன் நிறமா மாறிக்கிட்டு இருக்கு ஸ்மெல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சேனல் மறந்துடாதீங்க நம்ம சேனல் வந்து பல தரப்பட்ட துறைகளை சார்ந்த விஷயங்களை வந்து சொல்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்குது எல்லாம் மியூசிக் டான்ஸ் மாதிரி ஸ்டோரிஸ் கதைங்க அப்புறம் மோட்டிவேஷன் வீடியோஸஸ் ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம வீடியோக்கள் மோர் தென் 4000 வீடியோஸ் வந்து ரியல் ரெட ரியாலிட்டியில் இருக்குது மறக்காதீங்க எல்லா வீடியோ போய் பாருங்கள் இப்போ நம்ம ஸ்மார்ட் கிச்சன் வீடியோவும் 9 வீடியோ வந்துடுச்சு எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்க்கணும் பார்த்துட்டு எப்படி இருக்குது ஆமாம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தப்பாக இருந்தால் நாங்கள் திருத்திப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க அது பாருங்கள் எடுக்கிறாங்க பாருங்கள் பியூட்டிஃபுல் வாவ் டேம் குட் செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செமையாக இருக்குது இது காலி ஃப்ளவர் பக்கோடா ஓகேவா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் வந்து பாப்பாலாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டால் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஆமாம் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வந்துடுவாங்க இந்த ஈவினிங் ஃபுட் இப்போது நம்ம ஈவினிங்கில் சாப்பிட்ற ஃபுட் இது வந்துடாதீங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க